வாய் தவறி பாஜக குறித்து உண்மையை உளறிய திருமா மொத்தமா போச்சே. தலைகீழான திருப்பம். திருமாவளவன் கடந்த சில வாரங்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்தி வருகிறார். வருகிற அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டிற்கு பாஜக மற்றும் பாமக தவிர்த்து அனைத்து கட்சிகளுக்கும் திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார். அதில் அதிமுகவையும் அழைத்து திமுகவினரையே அச்சத்தில் மூழ்கடித்தார். மேலும் எக்ஸ் பக்கத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற வீடியோவை பதிவிட்டு பஞ்சாயத்தை மேலும் பெரிதாக்கினார். அதற்கடுத்து அறிவாலயத்தில் முதல்வரை சந்தித்து திமுகவும் இந்த மாநாட்டில் பங்கு பெறும் என மது ஒழிப்பு மாநாட்டை அர்த்தமற்றதாக ஆக்கினார். மது ஒழிப்புக்கான சாவியே அவர்களிடம்தான் இருக்கிறது. அவர்களை வைத்துக்கொண்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினால் என்ன அர்த்தம் என திருமா மீது சரமாரியாக அனைவரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த பிரச்சனை ஓய்வதற்குள்ளாகவே விசிக கட்சியில் புதிதாக இணைந்து துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு பெற்ற ஆதவ் அர்ஜுனா திமுக விசிக கூட்டணி உறவுக்கு ஏகப்பட்ட விரிசல்களை ஏற்படுத்தினார். எங்களால் தான் திமுக வட மாவட்டங்களில் வெல்கிறது, யார் தேர்தலில் வெல்கிறார்கள் என்பதை முடிவு செய்யும் இடத்தில் நாங்கள் தான் இருக்கிறோம். 4 முன் சினிமா துறையில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்களே துணை முதல்வர் ஆகும்போது 40 அரசியல் அனுபவம் கொண்ட திருமாவளவன் துணை முதல்வர் ஆகக்கூடாது என நேரடியாக உதயநிதியை அட்டாக் செய்து நேர்காணல் ஒன்றில் பேசியிருந்தார். இதற்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக ஆ ராசா திருமாவளவனுக்கு வலியுறுத்தினார். ஆனால் தற்போது வரை அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் திருமா எடுக்கவில்லை. மாறாக சமீபத்தில் நடந்த கட்சி கூட்டத்தில் திருமாவளவன் ஆதவர்ச்சனா கட்சியின் எதிர்கால நலனுக்காக என்ன பேசினாலும் அது சரிதான், யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் தங்களுடைய கருத்தாக வைக்கலாம், ஒவ்வொரு கருத்தையும் தலைமை உள்வாங்கலாம், ஆனால் இறுதியில் தலைமை முடிவெடுப்பதுதான் முடிவாக இருக்கும் என ஆதவ் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். அதேபோல் இன்னொரு நேர்காணலில் திருமாவளவனே கூட்டணியில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, நாங்கள் 2026 தேர்தலில் திமுகவுடன் தொடர்வோம் என்று பேசியிருப்பது பத்திரிகையாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இது திருமாவளவனின் வியூகம்தான், ஆதவ் அர்ஜுனாவை வைத்து முழுவதுமாக ஆழம் பார்க்கிறார் என பத்திரிகையாளர்களும் விமர்சித்தனர். அதேபோல் திருமாவளவன் பாஜகவின் வளர்ச்சி குறித்தும் சமீபத்தில் பேசியது கவனிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது. அவர் கூறியதாவது, தமிழகத்தில் இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் பாஜக ஒருபோதும் வளராது, விஜய் 2 பெரிய சக்தியாக வருவதற்கு வாய்ப்பு அதிகம் என்று பேசியிருக்கிறார். இதை கேட்ட அரசியல் விமர்சகர்கள் சிரித்து வருகின்றனர். ஏனென்றால் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது பாஜக வளர்வதற்கான வாய்ப்புகள் தென்படவில்லை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 3 பாஜக அசுர வளர்ச்சி பெற்றது. திமுகவை நேரடியாக கருத்தியல் தளத்தில் எதிர்க்கும் ஒரே கட்சி பாஜக தான். அதன் அடிப்படையில் இந்த வளர்ச்சிக்கு திமுக ஆட்சியும் ஒரு வகையில் உதவி இருக்கிறது. அதேபோல் இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் பாஜக பன்மடங்கு அசுர வளர்ச்சி பெறும், அதுவே திமுகவின் கடைசி ஆட்சியாக இருக்கும். இது புரியாமல் திருமாவளவன் விஜய்க்கு சொம்பு தூக்கி நிற்கிறார் என பலத்த விமர்சனங்களை வைத்து வருகின்றனர். இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.